guys, welcome to our channel. In the video, we will talk about the history of the mains preparation. We will talk the topics useful. So, first of all, ISRO அப்படின்றதோட தலைமையகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. இது வந்து இந்திய அரசாங்கத்தால நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விண்வெளித்துறை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ISROவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்துல நடக்கக்கூடிய அந்த தகவல்கள், ஒவ்வொரு கிரகத்திலையும் நடக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம கிடைச்ச தகவல்கள் மூலமா தங்களினுடைய நாட்டை, அதாவது இந்திய நாட்டை மென்மேலும் அதிகப்படுத்துறது, அதாவது வளர்ச்சியை அதிகப்படுத்துறது அப்படின்றதுதான் ISROவோட முக்கியமான நோக்கங்களா இருந்துட்டு வந்திருக்கு. அடுத்ததா ISRO பொறுத்த வரைக்கும் இதை யார் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1962 விக்ரம் சாராபாய் அப்படின்றவரு இந்த மாதிரி ஸ்பேஸ் காரக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிக்கிறாரு. ISROவினுடைய முன்னாள் பெயர், அதாவது விக்ரம் சாராபாய் ஆரம்பிக்கும் போது ISROவினுடைய பெயர் பாத்தீங்கன்னா இன்காஸ்பர் அப்படின்றதுதான், அதாவது இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்றதான் இதற்கான பேரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சிக்கான ஒரு குழு அப்படின்னு இதை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா 1969 இதை ISRO, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேரு மாத்திக்கிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ISRO பொறுத்த வரைக்கும் அதோட நிர்வாகம் எல்லாம் யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளினுடைய நாட்டோட விண்வெளித்துறை வந்து இந்த நிர்வாகத்தை எல்லாம் கவனிச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ISROல இருந்து கிடைக்கக்கூடிய ஆய்வுகளினுடைய அறிக்கை எல்லாமே இவங்க டைரக்டா பிரதமருக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூல். ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ISROவினுடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஆரியபட்டா, இந்தியா வந்து முதன் முதல்ல ஒரு செயற்கைக்கோள் ஏவுது, அதனுடைய பெயர் தான் ஆரியபட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆரியபட்டா செயற்கைக்கோளும் நம்மளுடைய ISRO மூலமா உருவானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி செயற்கைக்கோள். இந்த ரோகிணி செயற்கைக்கோள் எப்போ ஏவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, 1980 SLV-3 அப்படின்ற ராக்கெட் மூலமா இந்த ரோகிணி செயற்கைக்கோளை ஏவினாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது சாதனைகள்ல பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதை தவிர்த்து இவங்க ராக்கெட்டுகள் ஏவுறதுக்கு கண்டிப்பா செயற்கைக்கோளை வந்து விண்ணில போய் நம்ம செலுத்தணும்னா அது ராக்கெட்டுகளினுடைய உதவினாலதான் முடியும், ஓகேவா? ஸோ ISRO தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முக்கியமான சேட்டலைட்ஸ், ஐ மீன் ராக்கெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் PSLV அண்ட் GSLV. PSLV-ய நம்ம போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம், அதாவது தமிழ்ல துருவ செயற்கைக்கோள் வெளியீட்டு வாகனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த PSLV-னுடைய வேலை என்ன அப்படின்னா, துருவ பகுதிகள், இப்ப நம்ம பூமியை சுத்தி நம்ம ஏவ போறோம் அப்படின்னா பூமியினுடைய துருவ பகுதியில போயிட்டு அந்த சேட்டலைட்டை ரிலீஸ் பண்ணிவிடும். அடுத்தது GSLV, ஜியோ சிங்க்ரோனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா, புவி சார்ந்த வட்டத்தில் அந்த பாட்டினுடைய புவி சார்ந்த வட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் செயற்கைக்கோள்களை லான்ச் பண்ணிவிடும். இதுதான் ரெண்டு முக்கியமான செயற்கைக்கோள்கள் நம்மளுடைய ISRO-ல பயன்படுத்திட்டு வர்றது. அதிகமா அந்த பேரையும் நம்ம கேள்விப்பட்டுருவோம், PSLV GSLV அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சாதனைகளை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, 2008 அக்டோபர் 22 சந்திராயன் 1 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் ஏவிருக்காங்க. அதுக்கப்புறமா 2014, ஸோ 13 இருக்கு, 13 பார்த்துட்டு பார்க்கலாம். 2013 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 மங்கள்யான் ஏவப்படுது. மங்கள்யான் அப்படின்றது செவ்வாய் கிரகத்தை சுத்தி பார்க்கறதுக்காக, செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சிக்காக இந்த மங்கள்யான் சேட்டலைட் வந்து ஏவப்படுது. இது எப்போ ஏவப்படுது, 2013 செப்டம்பர் 24 ஏவுறாங்க. அதே இது 2013 ஏவுறாங்க, சாரி 2014 செப்டம்பர்ல இது என்ன பண்ணுது, செவ்வாயினுடைய சுற்றுப்பாதையை நுழையுது. ஸோ இதன் மூலமா முதல் முயற்சியிலேயே இந்தியா வந்து செவ்வாய் கிரகத்தை, செவ்வாய் கிரகத்தோட அந்த சுற்றுவட்ட பாதையை நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமா செலுத்தின நாடு அப்படின்றதுல உலக வரிசையில இந்தியாவுக்கு 4வது இடம் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஆசியாவிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள் எழுதிய முதல் நாடு அப்படின்ற பெருமையும் இந்தியாவுக்கு ISRO வாங்கி தந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 2014 GSLV-D5 அப்படின்ற இந்த ராக்கெட்ல GSAT-14 வந்து இந்த செயற்கைக்கோளும் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2016 ஜூன் 18
ஒரே ராக்கெட்ல 20 செயற்கைக்கோள் வச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா 2017 பிப்ரவரி 15 இது வந்து ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ராக்கெட்ல 104 செயற்கைக்கோள்கள் வச்சு அனுப்பியிருக்காங்க. PSLV C-37 அப்படின்ற அந்த ஒரு ராக்கெட்ல மொத்தமா 104 செயற்கைக்கோள்மா. ஸோ நினைச்சு பார்த்துக்கோங்க, இது வந்து இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. ஓகேவா? அடுத்தது 2017 June 5 கனமான ராக்கெட்ஸ். ராக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடா இருந்தாதான் அது பறக்க உதவும் அப்படின்றது ஒரு காமனான கூற்று. அதையும் முறியடிக்கிற வகையில கனமான ராக்கெட் ஒன்னு உருவாக்குறாங்க நம்மளுடைய இஸ்ரோ. அந்த ராக்கெட்டினுடைய பெயர் பாத்தீங்கன்னா GSLV MK-3 அப்படின்றது. இதனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 4 டன் எடையுள்ள கனமான ராக்கெட் மூலமாகவும் செயற்கைக்கோள்களை எழுதுறாங்க. என்ன செயற்கைக்கோள் இதன் மூலமா எழுதப்பட்டுச்சுன்னா GSAT-19. ஸோ இதன் மூலமா தான் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரோவால கனமான ஏவுகணைகளை கூட தயாரிக்க முடியும் அப்படின்ற பேரு இஸ்ரோவுக்கு இதுல இருந்து கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 July 22 என்ன பண்றாங்க, GSLV அதே ஹார்ட் அந்த ராக்கெட்ல ஹெவி ராக்கெட்ல GSLV MK-3 அப்படின்னு சொல்லி Chandrayaan-2 வந்து அதுல அனுப்புறாங்க. இந்த Chandrayaan-2 சந்திரனோட அந்த சுற்றுவட்ட பாதையை எப்ப நுழைஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே வருஷம் August 20 சுற்றுவட்ட பாதையை நுழையுது. September 7 அந்த Chandrayaan-2 முக்கியமான பகுதி, அதாவது துணை வாகனம்னு சொல்லக்கூடிய லேண்டர் பகுதி, அதாவது சந்திரன்ல போய் இறங்குச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வையும் இந்த இடத்துல இஸ்ரோவினுடைய சாதனைகள்ல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இதை தவிர்த்து இஸ்ரோ 2020, 2021, 2022 அப்படின்னு சொல்லிட்டு November 26 வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாத்தையுமே நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ பாத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு இஸ்ரோனா என்ன, இஸ்ரோவை யாரு வந்து ஸ்டார்ட் பண்ணது, இப்ப அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, இது வரைக்கும் இஸ்ரோ என்ன மாதிரியான சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவா பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே இல்ல. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ சோ மச், பை.